எதிர்கட்சிகள் உடனே எதிர்ப்பலை இருக்குது போற இடத்துல எல்லாம் இல்லைன்னு. ஏங்க, மணிப்பூர்ல உங்களை விரட்டி அடிச்சதை விடவா வந்து போற இடங்கள்ல எல்லாத்துலயும் உத்தரப்பிரதேசத்துல நீங்க அறிவிச்ச ஒரு வேட்பாளரே நான் நிக்க மாட்டேன்னு வாபஸ் வாங்கிட்டாரு. அப்ப அதெல்லாம் எதுல கொண்டு போய் சொல்வீங்க வந்து? நீங்க இங்க வரக்கூடாது அப்படிலாம் யாரும் யாரையும் சொல்றது கிடையாது. எங்களுடைய மக்கள் எங்களை சொல்றதே கிடையாது. நாங்க இருந்து அவங்ககிட்ட பேசி தயவு செய்து அது முழுமையாக ஒளிபரப்புங்க. என்ன நடந்தது அதுதான் நான் ஊடகங்களுக்கு வைக்கிற வேண்டுகோள். ஊடகத்திற்கு என்று ஒரு தர்மம் இருக்கு. நான் 7 மணி கிளம்புனா நான் 5 மணிக்கு எழுந்திரிச்சாதான் 7 மணி கிளம்புவேன். நான் ஓட வேண்டிய சமயத்துல வந்து எதுக்காக பொய்யான ஒண்ணு எதுக்காக வச்சிருக்கணும் வந்து? நான் தொகுதிக்கு நல்ல பணியாற்றிருக்கிறேன், உரிமைகளுக்காக குரல் கொடுத்துருக்கேன், தமிழ்நாடு அரசுடைய திட்டங்கள் இருக்கு, எனக்கு என்ன அவசியம் வந்து அனுதாபத்தை சம்பாதிக்க வேண்டும்? ஒன்றுமே இல்லாதவற்றை பெருசு பெழுதும் பொழுது வருத்தமா. குஜராத்ல அவ்வளவு சைக்ளோன் அடிக்கிறப்ப உடனடியா ஹெலிகாப்டர் எடுத்துட்டு ஒன்றிய பிரதமர் பறந்து செல்கிறார். இங்க கூட ராஜ்நாத் சிங் எல்லாம் வந்தாங்க. ஏங்க, ராஜ்நாத் கட்ட நடவடிக்கைகள் எடுத்தது மத்திய அரசு தான், அதெல்லாம் சொல்றாங்க. என்னங்க முதல் கட்ட நடவடிக்கைகள்? எங்க மத்திய அரசு, மாநில அரசாங்கம்? நாங்க சொல்லலீங்க, அவங்க அனுப்புன ஆய்வு கூட சொல்றாங்க. குறிப்பாக அவங்க ஒட்டுமொத்தமாக இந்தியாவில ஊழல ஒழிக்கிறதுல நாங்க ரொம்ப கருப்பு படத்தை ஒழிச்சு எல்லா வங்கியிலயுமே 15 லட்சம் ரூபாய் போட்டு மக்கள்லாம் இப்ப அந்த 15 லட்சம் ரூபாய் எடுத்து இன்பமா இருக்காங்க. சொல்லலாமா இதை வந்து அவங்க ஊழலை ஒழிப்பேன்? சிஏஏ, என்ஆர்சி போன்ற கொடூரமான சட்டங்கள் அமல்படுத்துவதற்கு யார் காரணம்? அந்த 12 ஓட்டு 11 ஓட்டு அதிமுக ஓட்டு. நீட் தேர்வுக்கு மேடம் ஜெயலலிதா அவர்கள் இருந்த பொழுது கூட அவர்கள் கையெழுத்திடவில்லை, இவர் தான் கையெழுத்து போட்டார். எந்த முகத்தை வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டு மாணவ மாணவிகளை, குறிப்பாக நாம் உயிர்களை இழந்திருக்கிறோமே அந்த பெற்றோர்களை எப்படி சந்திக்கின்றார்? இப்ப நான்லாம் வந்து சும்மா வந்து ஒரு நேரம் போய் சாப்பாடு கொடுத்துட்டு ஒரு மணி நேரம் இருந்துட்டு வர்ற ஆள் கிடையாது. நாடாளுமன்ற உறுப்பினராக காலை முதல் இரவு வரை எங்கெங்கு இருந்தேன், எந்தெந்த ஏரியாவில் பணிபுரிந்தேன்னு 16 நாட்களுக்கும் நான் பதிவிட்டிருக்கேன். அன்னைக்கும் பதிவிட்டிருக்கேன். இன்னைக்கு இது இப்படி தேவையில்லாத அர்த்தமற்ற விமர்சனங்கள் வைப்பவர்களுக்கு மறுபடியும் போட்டாயிருக்கு. இனிமேல் அதை குறித்து நம்ம அலட்டிக்கொள்ள தேவையில்லை. மக்களுக்கு நன்றாக ஐ தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தென் சென்னை மக்களவை தொகுதியினுடைய திமுக வேட்பாளர் திருமதி தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள். அவரிடம் பல்வேறு விஷயங்கள் குறித்து பேச இருக்கிறோம், பேசலாம். அதுல பர்டிகுலர்லி வெள்ள பாதிப்பு அப்படிங்கிறது சென்னையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா மாறி போச்சு. இப்போ எலெக்ஷன் வரைக்குமே எலெக்ஷன்ல வெற்றி தோல்விகளை தீர்மானிக்கிற அளவுக்குன்றது அந்த விஷயமா. அதுல பர்டிகுலர்லி உங்களை மையப்படுத்தி பார்க்கும்போது ஒரு பக்கம் நீங்க உள்ள போய் வேலை செஞ்சது அதை நீங்க அப்டேட் பண்ணிருக்கிறீங்க உங்களுடைய சமூக வலைதளங்கள்ல. இருந்தாலும் ஒரு பக்கம் தொகுதி பக்கமே வரல, எங்களை வந்து எங்களுடைய எம்பி பார்க்கவே இல்லைன்ற ஒரு குற்றச்சாட்டு ஒண்ணு வச்சுக்கிட்டே இருக்கிறாங்களே. குற்றச்சாட்டை வைப்பவர்கள் மக்கள் கிடையாது. அதனால நான் வந்து இந்த தேவையில்லாம போய் போய் நின்றுட்டு வீடியோ போடுறவங்க 5 வருஷம் தூங்கி இருந்துட்டு ஒவ்வொரு இடத்துல போய் நின்று இதை சொன்னாங்க அதை பத்தியெல்லாம் நான் கவலைப்படுறதே இல்லை. குற்றச்சாட்டை மக்கள் வைக்கவில்லை. நீங்க இன்னைக்குலேருந்து எங்களோட தொடர்ந்து மீடியா வர்றாங்க. மக்கள் எப்படி, நான் சொல்றது எங்க முன்னால் இருக்கிற மக்களை மட்டும் நான் சொல்லலை, கூட வர்ற கட்சிக்காரர்களை சொல்லலை. வீடுகளிலே இருந்து வெளியே வருபவர்களே, இல்லை கை அசைப்பவர்களே, வீதிகளிலே நின்று எங்களுக்கு உற்சாகம் அளிக்கின்ற மக்களை அந்த ரெஸ்பான்ஸ் தான் சொல்றேன். அவங்க ரொம்ப நல்லா இருக்கிறாங்க. கூட நம்மோடு இருந்த நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் என்பதிலே தெளிவாக இருக்காங்க. அவர்களுக்கு இருக்கின்ற கோபம் எல்லாம், நீங்க தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டு நல்ல விசேஷத்துக்கு வர முடியாத நண்பர்களே உறவினர்களே நம்ம மன்னிச்சிருவோம், அவங்களுக்கு என்ன சூழலோ பரவாயில்ல. ஆனா துக்க நிகழ்விற்கு வராதவர்களை ஒருபொழுதும் நாம் மறக்கவும் மாட்டோம், மன்னிக்கவும் மாட்டோம். குஜராத்ல அவ்வளவு சைக்ளோன் அடிக்கிறப்ப உடனடியா ஹெலிகாப்டர் எடுத்துட்டு ஒன்றிய பிரதமர் பறந்து செல்கின்றார். இங்க கூட ராஜ்நாத் சிங் இவங்கெல்லாம் வந்தாங்க. ஏங்க, ராஜ்நாத் கட்ட நடவடிக்கைகள் எடுத்தது மத்திய அரசு தான், அதெல்லாம் சொல்றாங்க. என்னங்க முதல் கட்ட நடவடிக்கைகள்? எங்க மத்திய அரசு, மாநில அரசாங்கம்? நாங்க சொல்லலீங்க, அவங்க அனுப்புன ஆய்வு குழு சொல்றாங்க. அவர்கள் அனுப்பிய ஆய்வுக்குழு, மாநில அரசாங்கம் மிக சிறப்பாக உடனடியாக போர்க்கால நடவடிக்கையில் இந்த மிக முக்கியமான ஒரு வெள்ள அபாயத்தை கையாண்டிருக்கிறது. அவங்க கொடுத்த ரிப்போர்ட் 2 நாட்கள்ல ஏர்போர்ட்ஸ் ஆர் கிளியர், இதுவரைக்கும் மனித உயிர்களுக்கான அபாயம் எந்த உயிரிழப்பும் இல்லை. 4வது நாள் பெருமளவில் வந்து 3வது நாள்ல மெயின் சிட்டிஸ்ல வெள்ளம் வடிந்து விட்டது. இதெல்லாம் அவங்க கொடுத்துருக்கிற ரிப்போர்ட்.
ஒன்றிய அமைச்சர்கள் வந்தார்கள். சரி, வந்தார்கள்னா ஏதாவது எங்களுக்கு ரிலீஃப் நமக்கு கொடுத்துருக்கலாம்ல. அதே ஒன்றிய அமைச்சர்கள் குஜராத்துக்கு சென்றிருக்கலாம் இல்லையா? குஜராத்னோடனே இவர் நேரடியாக பறந்து போறார், அந்த மாநில முதலமைச்சரை கூப்பிட்டு 1000 கோடி கொடுக்குறாரு. அப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்களை, தமிழக மக்களை, குறிப்பாக தென் சென்னை மக்களை வெள்ளத்தின் பொழுது வஞ்சித்தது ஒன்றிய பாஜக அரசு. அதை மறக்கவே மாட்டாங்க, அதை நிச்சயமா தேர்தலில் அவங்களுக்கு உணர்த்துவாங்க. இல்ல, இந்த விஷயம் பத்தி பேசும்பொழுது பாஜக ஆதரவாளர்களாகட்டும் பாஜகவை சேர்ந்தவர்களாகட்டும், அப்போ வெள்ளம் வரும்போது இந்தியா கூட்டணியினுடைய கூட்டத்துக்கு முதல்வர் போனாரு, வெள்ளம் வரும்போது அவர் எங்க இருந்தாரு அப்படின்னு ஒரு கேள்விகளை எழுப்புறாங்களே. எங்க இந்தியா கூட்டணிக்கு வெள்ளம் வரும்போது கிடையாது, அந்த சமயம் முடிந்தவுடனே அவர் கிளம்பி போறார். வெள்ளம் வருகின்ற அந்த வெள்ள சமயத்திலும் சரி, வெள்ள அந்த 4 நாட்களும் சரி, முதலமைச்சர், அமைச்சர்கள், இங்கே 5 அமைச்சர்கள் பொறுப்பில் இருந்தாங்க, போட்டிருந்தாங்க ஒவ்வொரு ஏரியாவாக பிரித்து. அண்ணன் மாண்புமிகு வேலு, அண்ணன் நேரு, இப்படி இவங்க நம்ம ரகுபதி, இந்த பக்கம் வந்து சிவி மையநாதன், என்னோட சோழிங்கநல்லூர் பகுதியில் சட்டமன்ற, நாங்கள் நாடாளுமன்றம் பிரித்து அத்தனை பேரும் களத்தில் இருந்தோம். நீங்கள் சொன்ன மாதிரி நான் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் வந்து அந்த சமயத்தில் அவங்கவுங்க அறைக்குள்ளாமல் வந்து கதவை பூட்டிட்டு கண்ணையும் மூடிட்டு இருந்தால் தான் அவங்க பார்க்காம இருந்திருப்பாங்க வெள்ளத்தப்போ வெளியே வராமல். அதனால் இது மாதிரியான திரித்து கூறுகின்ற குற்றச்சாட்டுகள், நீங்கள் ஒன்றை செய்யவில்லை என்பதற்காக ஒரே ஒரு பிட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு இங்கே போனாங்க அங்கே போனாங்கன்னு இந்த காலம் ஒன்றை தெளிவாக சொல்லுகின்றேன். இந்த காலம் சமூக வலைதளங்களின் காலம். என்னென்ன செஞ்சுருக்கோம் இப்போ நாலாம் வந்து சும்மா வந்து ஒரு நேரம் போய் சாப்பாடு கொடுத்துட்டு ஒரு மணி நேரம் இருந்துட்டு வர்ற ஆள் கிடையாது. நாடாளுமன்ற உறுப்பினராக காலை முதல் இரவு வரை எங்கெங்கு இருந்தேன், எந்தெந்த ஏரியாவில் பணிபுரிந்தேன்னு 16 நாட்களுக்கும் நான் பதிவிட்டிருக்கேன். அன்னைக்கும் பதிவிட்டிருக்கேன். இன்னைக்கு இந்த இப்படி தேவையில்லாத அர்த்தமற்ற விமர்சனங்கள் வைப்பவர்களுக்கு மறுபடியும் போட்டாகிவிட்டது. இனிமேல் அதை குறித்து நம்ம அலட்டிக்கொள்ள தேவையில்லை, மக்களுக்கு நன்றாக தெரியும். ஓகே மேம், இப்போ இதுல இன்னொரு முக்கியமான குற்றச்சாட்டா, இப்போ அதிமுகவை சேர்ந்தவர்கள் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள்லாம் முன்வைக்கிற விஷயம் என்னன்னா, இப்போ 30 இங்கிருந்து தமிழ்நாட்டுல இருந்து எம்பிக்கள் அத்தனை பேர் போனாங்க, பட் தமிழ்நாட்டுக்காக அவங்க எந்த அளவுக்கு குரல் கொடுத்தாங்கன்னா கிடையாது. அவங்களோட வேலையே என்னவோ நாடாளுமன்றத்தை முடக்கிறது, எது சொன்னாலும் வெளிநடப்பு பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்களே ஒழிய உருப்படியான திட்டங்கள் எதுவும் இங்க கொண்டுட்டு வர்றதில்ல, குரல் கொடுக்கல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இவர் எதற்காக குரல் கொடுத்தார், இதை பற்றி பேசுவதற்காவது மரியாதைக்குரிய அண்ணன் அவர்கள் இதை பற்றி பேசும் முன்பாவது யோசிக்க வேண்டாமா? சிஏஏ, என்ஆர்சி போன்ற கொடூரமான சட்டங்கள் அமல்படுத்துவதற்கு யார் காரணம்? அந்த 12 ஓட்டு, 11 ஓட்டு அதிமுக ஓட்டு, எந்த முகத்தை வைத்துக்கொண்டு அவர்கள் சிறுபான்மையினரை பார்க்கிறார்கள், எந்த முகத்தை வைத்துக்கொண்டு சிறுபான்மையினர் பாதுகாவலர் என்கிறார்கள்? நீட் தேர்வுக்கு மேடம் ஜெயலலிதா அவர்கள் இருந்த பொழுது கூட அவர்கள் கையெழுத்திடவில்லை, இவர் தான் கையெழுத்து போட்டார். எந்த முகத்தை வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டு மாணவ மாணவிகளை, குறிப்பாக நாம் உயிர்களை இழந்திருக்கிறோமே அந்த பெற்றோர்களை எப்படி சந்திக்கின்றார், எப்படி சொல்ல முடியும்? குரல் கொடுக்க முடியவில்லை, நாங்கள் குரல் கொடுக்கலன்னு. அதே மாதிரி உதயமின் திட்டம், இன்றைக்கு இபி பில்லுக்கான அத்தனைக்கும் மிக மிக முக்கியமான உயர்வுக்கு காரணம் உதயமின் திட்டம், அதில் கையெழுத்திட்டது யார்? இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் வந்து ஒன்றிய பாஜகவினுடைய அந்த ஒரு திரைமறைவில் கூட்டணி வைத்து கொண்டு அவர்கள் என்னென்ன டிரக்கோனியன் லாஸ், கொடூரமான சட்டங்கள் கொண்டு வருகிறார்களோ அத்தனைக்கும் கையாளாக இருந்து விட்டு நாங்கள் குரல் கொடுக்கவில்லை. நான் இப்போ திரும்ப பேசுகிறேன், ஏற்கனவே இருக்குது, நீங்கள் பார்க்கலாம், பாராளுமன்ற வலைத்தளத்தில் இருக்கும் என்னென்ன பேசுகிறேன். இப்போ நான் வந்து பதிவிடுறேன், எத்தனை முறை தொகுதிக்காக, எத்தனை முறை பொது பிரச்சனைகளுக்காக குரல் கொடுத்திருக்கிறோம், பேசியிருக்கிறோம். அப்போ ஒரு ஒன்றிய அரசு, அந்த அமைச்சகத்தினுடைய கடமை என்ன? ஒரு மெம்பர் ஆஃப் த பார்லமெண்ட் பேசினா அந்த விஷயத்தை செய்யணும்ல. இப்போ செய்யாமல் இருப்பது அவர்கள், அதை சொல்லுங்க, பாஜகவுடைய அரசை குற்றம் சொல்ல சொல்லுங்க. இப்போ வந்து இவங்க சொல்றாங்க இல்லைங்களா, குரல் கொடுத்து ஒன்றிய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க, நாங்கள் அத்தனை பேரும் மேற்சொன்ன அத்தனை சட்டங்களுக்கும் எதிராக வாக்களித்திருக்கின்றோம், அது வரலாற்றில் இருக்கின்றது. We have proven that us. ஆனால் அதிமுக தமிழக மக்களுக்கு, மிக குறிப்பாக சிறுபான்மையினருக்கு நம்முடைய உரிமையை அடகு வைக்கின்ற அத்தனை விஷயங்களையும் செய்திருக்கிறது. அதை எல்லாம் செய்துவிட்டு அவர் அப்படி பேசுவது அழகல்ல. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்குமே அவங்க முக்கியமாக இங்கே குறிப்பிடுறது வந்து திமுகவுக்கு எதிராக சொல்ற விஷயங்கள் என்னென்ன விஷயங்கள்னா, ஒன்று ஊழலுக்கு ஊழல் அப்படிங்கிற ஒரு விஷயம், இன்னொரு பக்கம் குடும்ப ஆட்சி வாரிசு அரசியல் அப்படிங்கிற ஒரு விஷயம், இன்னொரு மூணாவது ஒரு விஷயம், இப்போ இந்த போதைப் பொருள் விவகாரம், தமிழ்நாட்டில் போதைப் பொருள் வந்து கட்டுப்படுத்தப்படுறதுல தோல்வி அடைந்திருக்கிறதுன்ற விஷயம். இந்த மூணு விஷயத்துல நீங்க, நான்
செப்பரேட்டிவா நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஊழல் விஷயம், ஊழல் அப்படிங்கறதுல வந்து திமுக வந்து ரொம்ப டார்கெட் பண்ணி, குறிப்பாக அவங்க ஒட்டுமொத்தமாக இந்தியாவில ஊழல ஒழிக்கிறதுல நாங்க ரொம்ப கான்சென்ட்ரேட்டடா அப்படின்னு சொல்றேன். இங்க திமுக அவங்களுடைய பார்வையில இருக்கு, சோ இதுக்கு என்ன சொல்லிக்கணும்? ஊழல வந்து அவங்க முதல்ல கருப்பு பணத்தை ஒழிச்சு எல்லார் வங்கிலயுமே 15 லட்சம் ரூபாய் போட்டு மக்கள்லாம் இப்ப அந்த 15 லட்சம் ரூபாய் எடுத்து இன்பமா இருக்காங்கல்ல, சொல்லலாமா இதை வந்து அவங்க ஊழலை ஒழிப்பேன் என்று? உலக சரித்திரத்திலே இல்லாத அளவிற்கு அதான் ஊழலை சட்டப்பூர்வமாக ஆக்கியது. அது போக இப்போ நீங்கள் வந்து ஊழலை சட்டப்பூர்வமாக ஆக்கியது எப்படிங்கிறத சிஏஜி அறிக்கை எடுத்து பாருங்க. இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு 2 கிலோமீட்டர் ரோடுங்க, அதுக்கு எத்தனை கோடி? 120 கோடி எங்கேயாவது உலகத்தில் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அது பிஜேபியினுடைய ஊழல் அறிக்கை. எத்தனை கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் இருக்கிறவங்க ஏற்கனவே எம்பியாக இருக்கிறாங்க, இப்பயும் வேட்பாளர்களாக இருக்கிறாங்கிறத பாருங்க. ஸோ ஊழலை பற்றி பேசுவதற்கு என்பது சுத்தமாக அவர்களுக்கு வந்து அதற்கான வந்து பேஸே கிடையாது. ரெண்டாவது விஷயம், நீங்கள் சொன்னீங்க வாரிசு அரசியல், ஒரு பேச்சுக்கு நான் கேட்குறேன். ஏன்னா இதை தான் இவங்க இந்த ஒரு தேய்ந்து போன சொல் வழக்கு தொடர், இட்ஸ் எ கிளீஷேட் ஒன், தேய்ந்து போன சொல் வழக்கு, வேற எதுவுமே சொல்லலைன்னா வாரிசு அரசியல், வாரிசு அரசியல்னு அவங்க சொல்கிறாங்கல்ல. இப்போ அவங்க சார்பாக நிறுத்தப்பட்டிருக்க ஆனரபிள் மினிஸ்டர் பியூஷ் கோயலுடைய அப்பா யாருங்க, அவங்களுடைய அம்மா யார்? அதே சேம் திங் கோஸ் இப்போ இப்போ அவருடைய சார்பாக நிறுத்தப்பட்டிருக்க மதிப்பிற்குரிய மாண்புமிகு தர்மேந்திர பிரதானுடைய அப்பா யார்? அவரு பதவியில் இருந்தவர் வந்து நம்முடைய அனுராக் தாகூருடைய அப்பா, ஆனரபிள் மினிஸ்டர் அனுராக் தாகூருடைய அப்பா வந்து ஹிமாச்சல் பிரதேஷ் சிஎம்மாக இருந்தவங்க. கொஞ்சம் தான் நான் சொல்கிறேன், வந்து எனக்கு நினைவில் சட்டன் இருக்கிறவங்களுடைய பேரை சொல்கிறேன், சொல்லிக்கிட்டே போகலாம். அதே மாதிரி இன்னைக்கு எல்லா தரப்புலையும், ஆனால் நான் என்ன சொல்கிறேன், அதையெல்லாம் தாண்டி உலக சரித்திரத்திலேயே 2 பேர் தான் டேக் ஆல் த ரெக்கார்ட்ஸ் இன் த வேர்ல்ட் ஹிஸ்ட்ரி. நீண்ட நெடுங்காலமாக அரசியல் குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் தலைமை பொறுப்புக்கு வந்ததுக்கு காத்திருந்தவர்கள். ஒருவர் வந்து ஃபிடல் காஸ்ட்ரோவுடைய தம்பி ரால் காஸ்ட்ரோ, 42 வருடங்கள் ஆச்சு அவருக்கு தலைமை பொறுப்பு வர்றது. இன்னொருவர் எங்களுடைய தலைவர், கழக தலைவர் மாண்புமிகு தளபதி அவர்கள், 46 இயர்ஸ் அவர் வெயிட் பண்ணார். யாருமே, எனக்கே நான் 2007 ஜாபை ரிசைன் பண்ணுறேன், 2019 தான் எனக்கே பார்லிமெண்ட் டிக்கெட் கொடுக்குறாங்க. இது மாதிரியான யாராவது சொல்கிறது உடனே வாரிசுன்னு அவங்க பக்கம் கொஞ்சம் திரும்பி பார்க்கட்டும், 3 விரலும் அவங்க பக்கம் திரும்பி இருக்கு. இந்த 4வது புதுசாக எடுத்துருக்குறாங்க போதைப் பொருள். இப்போ நீங்கள் சமீபத்தில் ஹைதராபாத்தில் என்னங்க நடந்தது? யாரை ஹோட்டலில் வச்சு கைது பண்ணியிருக்கிறாங்க? விஜயானந்த் அப்படிங்கிற ஒரு பிஜேபியினுடைய ஸ்டேட் பிரசிடென்ட், அவங்களுடைய பையனை ஹோட்டலில் வச்சு, அந்த ராடிசன் ப்ளூங்கிற ஹோட்டலில் வச்சு கொக்கைன் பார்ட்டி நடத்தினதுக்காக கைது பண்ணியிருக்கிறாங்க. அந்த அரசாங்கமே வந்து அவருடைய அந்த பையனையும் அந்த பிஜேபி தலைவரையும் வந்து குற்றஞ்சாட்டியது. பல இதில் நீங்கள் குஜராத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க, எல்லா விஷயங்களையும் வச்சுட்டு நேரடியாக எல்லா அவங்களே செய்கிறாங்க, பிஜேபி உறுப்பினர்களே செய்கிறாங்க. இப்போதைக்கு ரீசெண்ட் இன்சிடென்ட் அந்த விஜயானத்தை சொல்கிறேன், இது 3 நாளைக்கு முன்னால் வந்த நியூஸ். அதை வச்சுட்டு தங்கள் மேல் இவ்வளவு அழுக்கையும் இவ்வளவு கருப்பான விஷயங்களையும் சுமந்து கொண்டு அர்த்தம் இல்லாமல் சும்மா போதை போதைன்னு சொல்கிறத தேவையில்லை. நான் சொல்கிறது மாதிரி எல்லாமே இன்றைக்கி சமூக வலைத்தளத்தில் உங்களுடைய விரல் நுனியில் இருக்குது, எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. மிக சமீபத்தில் மணிப்பூருக்கு இவங்க பிரச்சாரம் போனப்ப எப்படி பிஜேபியினுடைய ஆட்களை மணிப்பூர் மக்கள் விரட்டி அடித்தார்கள்னு முந்தா நாளுக்கு முன்னால் நம்ம பார்த்தோம். அதனால மக்களுக்கு நீங்க பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது என்பதை அவர்கள் மறந்து விடக்கூடாது. இதுல வாரிசு அரசியல்னு சொன்ன அந்த விஷயத்துக்கு பிரதமரும் இப்ப இதே கேள்வி, பாஜக வாரிசு அரசியல் இல்லையா? இப்ப நீங்க சொன்ன விஷயங்கள்லாம் நோட்டிஃபை பண்ணி கேள்வி கேட்கும்போது, அதாவது ஒரு குடும்ப கிட்டே அதிகார மையம் இருக்கிறத தான் நாங்கள் சுட்டி காட்டுறோம். இப்போ ஒரு ஒரு குடும்பத்தில் ஒவ்வொருத்தர் அடுத்தடுத்து வேற பதவியெல்லாம் வரலாம், வெவ்வேறு கட்சிகள் இருக்கலாம், அப்படி கிடையாது. பட் ஒரு கட்சியே குடும்பமாக இருக்கிறது, அதை தான் நாங்கள் சொல்ல வரோம். எங்க கட்சியுடைய உணர்வு பூர்வமான அரசியல் வேறங்க, அவங்கெல்லாம் குடும்பம்னா வெறும் ஃபேமிலியை மட்டும் பார்க்குறாங்க. எங்களுடைய கட்சி வந்து எங்களுடைய கலைஞர் தலைவர் கலைஞர் சொன்னது போல இது ஒரு உணர்வு பூர்வமான, இப்போ எல்லாத்துக்குமே குடும்பத் தலைவர் கலைஞர், இப்போ வந்து எங்களுக்கு வந்து குடும்பத் தலைவர் எல்லாருக்குமே ஸ்டாலின். இப்போ சொல்கிறீங்க, மிசா காலத்தில் எங்களுக்கு எந்த இடத்துல எங்களுடைய அப்பா அம்மார்கள் இருக்காங்க வச்சுருக்காங்கன்னு 1.5 மாதம் தெரியாது. எல்லாம் எங்களுடைய அம்மாக்கள் பெரியம்மாக்கள் எல்லாம் எங்கள் அத்தைமார்கள் எல்லாம், நான் சொல்கிறது கட்சிக்காரங்கள், அவங்கவுங்க குழந்தைகளை கூட்டிகிட்டு போய் கலெக்டர் ஆஃபீஸ் வாசலில் நிற்போம். சாயந்தரம் வரைக்கும் நின்றுட்டு அங்கே எங்கே இருக்காங்க என்ன பலவிதமான செய்திகள் வரும், திரும்ப வருவோம். அப்போ யாரும் வந்து ஐயோ வாரிசுகள்லாம் இவ்வளோ கவலைப்படுறீங்களே இவ்வளோ கஷ்டப்படுறீங்களேன்னு யாராவது கேட்டாங்களா?
அப்போல இருந்து தானே நாங்க வந்துட்டு இருக்கோம். ஏன்னா எங்களுடைய குடும்பம் அப்படி, அப்படி யாரும் குடும்ப பாசத்தோடு உணர்வு. திமுக என்பது இரத்த கலப்பு, அதிலும் மிக குறிப்பாக குடும்ப பூர்வமான உணர்ச்சி பூர்வமான கலப்பு மிகுந்த இயக்கம். அதை புரிஞ்சுக்கிறணும். நீங்க சொல்ற அந்த நியூக்ளியர் ஃபேமிலி மாதிரியான இது கிடையாது. எங்களுக்கு என்றால் அந்த மிசா கால சமயத்துல யாரும் உறவினர்கள் வரமாட்டாருங்க. கலைஞர் வந்தார். எப்படி வந்தார்? எல்லாத்துக்கும் எங்க வீட்டுக்கு திருநெல்வேலி அந்த ஸ்ரீவில்புத்தூர்ல இருக்க இலக்கிய அணியினுடைய செயலாளர் அப்பா பெரிய அப்பா அமுதன் அப்பா வீட்டுக்கு மளிகை ஜாமான்களை எடுத்துக்கொண்டு ஒரு தலைவர் வர்றார். அதுதாங்க திமுக குடும்பம். அதை முதல்ல வந்து ஒன்றிய பிரதமர் தெரிஞ்சுக்கணும். இப்போ இதில் உங்களுடைய இப்போ தொகுதி சார்ந்த பிரச்சனைகளில் ஒரு செல்ஃப் எஸ்டிமேஷனை நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். அதாவது இப்போது நீங்கள் இதெல்லாம் நான் பண்ணணும்னு நினச்சிருந்தேன், ஆனால் இதில் ஏதோ காரணங்களால் இதெல்லாம் என்னால் பண்ண முடியல, இந்த இடத்துல நான் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக செயல்பட்டுருக்கணும்னு நீங்களே நினச்சதும் எந்தெந்த பிரச்சனைகளுக்காக இதெல்லாம் நினச்சிருக்கீங்க? குறிப்பாக வந்து இந்த அதாவது செய்ய நினச்சி சிறப்பாக செயல்படன்னு சொல்ல முடியாது. இன்னும் மெட்டீரியலைஸ் ஆகாத ஒன்று ஒரு சில லிட்டிகேஷன்ஸ் இருக்குது இல்லைங்களா. இப்போ செல்கின்ற இடங்களில் சில இடங்கள்லாம் வந்து அவங்க ரொம்ப நாள் குடியேறி இருப்பாங்க பகுதிகளில், அதற்கு பட்டா கிடைக்காமல் இருக்குது. அதை வந்து நாங்கள் முதல்ல நிறைய இடங்களில் சொல்லுவாங்க பட்டாக்கள் இருக்குமா, நாங்கள் இப்போ 50 வருஷமாக இருக்கோம் 60 வருஷமாக இருக்கணும், அந்த இடம் வந்து அவங்களுக்கு சொந்தம் இல்லாத இடமா இருக்கும். ஆனால் இது ஒரு சென்னையில் ஒரு பரவலான கோரிக்கை. அதை வந்து முதலமைச்சர்கிட்ட கொண்டு போய் அதுக்கு ஒரு குழு அமைச்சிருக்கார். அவர் 6 மாதத்துக்கு முன்னால் நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சருடைய தலைமையில் மாசு அண்ணன், நம்முடைய தாமு அன்பரசன், இப்படி 4-5 அமைச்சர்கள் இந்த பிரச்சனையை வச்சு விவாதித்து முழுக்க அதற்கான ஒரு தீர்வு காண்பதற்கு, அதுதான் அடுத்த கட்ட ஒரு நடவடிக்கை. நான் நினச்சது வந்து இன்னும் அதில் நமக்காக இப்போ செய்ய முடியாமல் போனது அப்படின்னு நினச்சது என்னென்னா, கவுன்சிலிங் சென்டர்ஸ் கொண்டு வரணும்னு நினச்சேன் பெண்களுக்கு. ஏன்னா மன ஆரோக்கியத்தை அவர்கள் ஒரு பெரிதாக எடுத்து கொண்டு போய் அதற்கான ஒரு ஜன்னல் அவர்களுக்கு கிடைப்பதில்லை என்று. ஒர்க் ஷாப்ஸ் தான் நடத்த முடிஞ்சுது என்னுடைய ஆஃபீஸில், ரோட்ராக் கிளப்பில், கல்லூரிகள், அப்படி ஒர்க் ஷாப்ஸ் தான். ப்ராப்பரான சென்டர்ஸ் மட்டும் கொஞ்சம் அடுத்ததில் கொண்டு வரணும். வந்து ரொம்ப முயற்சி செய்தும் கொண்டு வர முடியாமல் போனது ஒன்றிய அரசருடைய ஒன் ஸ்டாப் சென்டர். அதுக்கு அவங்கள தான் சொல்லணும். அது பெண்களுக்கான விஷயம். அது குறித்து பேசியிருக்கிறேன், கடிதம் எழுதியிருக்கின்றேன். பெண்களுடைய வன்முறையை தடுப்பதற்காக ஒன்றிய அரசு நிர்வாகம் வச்சிருக்கிற மையம் அது. அது தாம்பரத்தில் இருக்க, அது தென் சென்னைக்கு வேணும்னு பலமுறை கேட்டாச்சு, இன்னும் வரவே இல்லை. அது ஒரு வருத்தம் இருக்குது. அதற்கு காரணம் ஒன்றிய அரசை ஒழிய என்னுடைய செயல் குறைபாடு கிடையாது. அது ரொம்ப முக்கியமாக மகிழ்ச்சி தர இன்னொரு விஷயம் வந்து ஒர்க்கிங் விமன் ஹாஸ்டல்ஸு அட் அ மினிமம் ரேட். ஏன்னா எனக்கு ஐடி காரிடார் இருக்காங்க, நிறைய வருவாங்க இன்டர்வியூஸுக்குன்னு. அப்போ வர்றவங்களாம் சொல்லுவாங்க, மேடம் தங்குறது ரொம்ப சிரமமாக இருக்குது, பெரிய ஹோட்டல்ஸில் எங்களால் தங்க முடியாது அப்படிங்கிறப்போ நான் வந்து அந்த விஷயத்துக்கு ஏதாவது நம்ம பண்ணணும்னு நான் ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன் ஒர்க்கிங் விமன்ஸ் ஹாஸ்டல். அந்த 2 வருஷம் பண்ண முடியல. இப்போ அண்ணன் வந்த உடனே தளபதிகிட்ட போய் சொன்ன உடனே அவர் உடனடியாக தோழி என்கின்ற ஒர்க்கிங் விமன்ஸ் ஹாஸ்டல் கொண்டு வந்திருக்காரு இப்போ. அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். வந்து மினிமம் இதில் இந்திரா நகரில் ஏற்கனவே ஒன்று இருக்குது, சென்னையில் பிற பகுதிகளில், தமிழ்நாட்டை முழுவதும் அது கொண்டு வரப்படும். போனா தொடங்க ஆரம்பித்தாச்சு பணிகள் எல்லாம். அது ரொம்ப சந்தோஷத்துக்கான ஒரு விஷயம். ஓகே மேம், நிறைவாக ஒரு 2 கொஸ்டினோட முடிச்சிடறேன் மேம். ரீசெண்டாக சமூக வலைதளங்களில் உங்களை மையப்படுத்தி இருந்த பேசுபொருள்கள், ஒன்று வந்து அமைச்சர் உதயநிதி அவர்கள் உங்களை அழகானவர் அப்படின்ற அந்த ஒரு விஷயம், அந்த சொன்ன ஒரு விஷயம். இன்னொரு பக்கம் உங்களுடைய கால் வந்து நீங்கள் இந்த எலெக்ஷனுக்காக இந்த விஷயம் பண்ணுறீங்க அந்த கால் இது அப்படி. ஏன்னா மம்தா பானர்ஜி அங்கே பண்ணாங்க, அது மாதிரி இங்கே இவங்க பண்ணுறாங்கன்ற ஒரு கம்பாரிசன் அந்த விஷயமாக இருக்கட்டும். இந்த மாதிரியான சமூக வலைதள விமர்சனங்களை நீங்கள் எப்படி எதிர்கொள்கிறீங்க? என்ன என்ன சொல்லுங்க? இல்லை சமூக வலைதள மூலமாக உங்களுடைய தொகுதிக்கு போகும்போது அங்கே ஏற்பட்ட மக்கள் உங்களுக்கு எதிராக பேசினதாக மூணு விஷயங்கள் எடுத்துக்கலாம். சமூக வலைத்தளங்கள் வந்து டபுள்-எட்ஜ்டு ஸ்வோர்ட் மாதிரி, அது நிச்சயம் தேவைதான். அது மூலமாக தான் நீங்கள் எல்லாம் இப்போ நானே என்ன விஷயங்கள் செய்கிறேன்னு பந்துக்கிறேன். ஆனால் அதை வந்து ஒரு மற்றவர்களை புண்படுத்தும் விதமாக அல்லது தனிப்பட்ட விஷயங்கள், இப்போ யாருக்காவது வந்து இப்போ நீங்கள் பார்க்குறீங்க நான் 7 மணி கிளம்புனா நான் 5 மணிக்கு எழுந்திரிச்சா தான் 7 மணி கிளம்ப முடியும். நான் ஓட வேண்டிய சமயத்தில் வந்து எதுக்காக பொய்யான ஒன்று எதுக்காக வச்சுருக்கணும்? வந்து நான் தொகுதிக்கு நல்ல பணியாற்றிருக்கிறேன், உரிமைகளுக்காக குரல் கொடுத்துருக்கிறேன், தமிழ்நாடு அரசுடைய திட்டங்கள் இருக்குது, எனக்கு என்ன அவசியம் வந்து அனுதாபத்தை சம்பாதிக்க வேண்டும் என்று? அதனால் அது ஒரு இதே கிடையாது. ஒரு ஒன்றுமே இல்லாதவற்றை பெருசு பெழுதும் பொழுது வருத்தமாக இருக்கும். மற்றபடி இப்போ மீம்ஸ் எல்லாம் வந்து அதெல்லாம் நான் வந்து குறையே சொல்லவே மாட்டேன். ஏன்னா மீம்ஸ் வந்து ஒரு கிரியேட்டிவ் இது தான், அதை நீங்கள் நகைச்சுவை உணர்வோடு கடந்து தான் போகணும். அதுக்காக மீம்ஸ் கிரியே இது பண்றதே தப்பு. மற்றவர்களை புண்படுத்தாத வகையில் இப்போ உருவக்கேலி பண்றதோ இல்லை இந்த மாதிரி ஒண்ணும் இல்லாத விஷயத்த பெருமை இது பண்றதோ, அது இல்லாம
அது வந்து ஒரு பார்ட் ஆஃப் த இன்டர்நெட் இதுதான் வந்து. அதை நான் வந்து ஒரு ஹாசிய உணர்வோடு தான் நான் கடந்து போவேன். அதில் வந்து ஒன்றும் இது இல்லை. ரெண்டாவது வந்து அந்த விஷயத்த குறிப்பாக சொல்லணும். அதாவது ஒரு மணி நேரம் நாங்கள் அங்கே இருந்தோம். அதில் முதல்ல நடந்தது என்னென்னா, அந்த பகுதிக்குள்ளே நடந்து போக முடியாது கால் பிரச்சனையினால், உள்ளே இறங்கி நடக்க முடியாதுங்கிறதுனால என்ன இந்த பக்கம் நம்ம கடந்து போயிட்டோம். கூட்டி கொண்டு போனது எங்களுடைய கட்சிக்கார உடன்பிறப்பு தான். அவர் தான் வந்து நீங்கள் எப்படி போகலாம், எம்பியை கூட்டிகிட்டு வராமல் நாங்கள்லாம் அங்கே காத்துட்ருக்கோமே வாங்க ஒரு பிரச்சனையை சொல்கிறதுக்காகன்னு திரும்ப நாங்கள் அங்கே போகிறோம். அந்த பிரச்சனையை குறித்து சட்டமன்ற உறுப்பினருக்கு தெரியும், பகுதி செல்லாதருக்கு தெரியும். என்கிட்ட ஏற்கனவே ஒரு மாதத்துக்கு முன்னால் தம்பியை வேலு வந்து சொன்னார், என்னன்னா அந்த இடம் வக்போடு வாரியத்துக்கு சொந்தமான இடம், அதில் அவங்க வீடு கட்டித்தர கேட்குறாங்க. அது நமக்கு லீகலாக பேசி தீர்க்க வேண்டியது முதலமைச்சர் கவனத்திற்கும் கொண்டு போயிருக்கோம். வந்து அதை ஏற்கனவே அவங்ககிட்டையும் சொல்லியிருக்கோம், அன்னைக்கும் அதை சொன்னோம், நாங்கள் இருந்தோம். அதை தான் நான் ஊடகம் இதுதான் வந்து இவங்க திருச்சி சொல்கிறது. அந்த ஒரு பார்ட்டை மட்டும் எடுத்துட்டு அவர்கள் அதுக்கப்புறம் எங்களோட பேசியது, நாங்கள் சொன்னது, திரும்ப அந்த தம்பியே சரிக்கா எனக்கு தெரியாது அடிபட்டுருக்குங்கிற ஒரு விஷயம், நீங்கள் போயிட்டீங்களே உங்களை கூட்டிகிட்டு போயிட்டாங்களேங்கிறதெல்லாம் அதெல்லாமே இருக்குது. போட்டால் அத்தனையும் போடணும் நீங்கள். அதனால இதை வந்து ஒரு ஊதி பெருசாக்குவது இந்த சமூக வலைத்தளங்கள் தான், வேற ஆனால் உண்மை அது அப்படியாது. அது நடக்கும்போதே தயாநிதி மாறன் அவர்களுக்கு நடந்தது, இப்போ அருண் நேரு இந்த மாதிரி. அதாவது நீங்க நான் என்ன சொல்றேன்னா, ஊடகங்களிடம் கேட்பது, முழுமையாக அந்த செய்தியை பண்ணுங்க. இப்ப சொல்றது, இப்ப நான் இப்ப போறேன்னு வச்சுக்கோங்க, என்கிட்ட நிறைய பேர் கேட்க தான் செய்வாங்க. கேட்கறது மீன்ஸ் ஒரு சின்ன இந்த பட்டா இருக்குமா, இந்த இடத்துல இது இருக்குமா, அதை கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கம்மாங்க. ஒரு இடத்துல டிரான்ஸ்ஃபார்மர் போயிருக்கும், அம்மா இந்த இடத்துல டிரான்ஸ்ஃபார்மர் முந்தான நாள் ஃபோன் பண்ணோம், நேற்று பார்த்தாங்க, இன்னும் ஃபிக்ஸ் பண்ணலாம்பாங்க. உடனடியாக அதை கவனத்துக்கு நம்ம கொண்டு வரக்க சொல். அது ஏன்னா இப்போ எலெக்ஷனுக்காக அவங்க சொல்கிறது இல்லை. எப்போ நம்ம ஆய்வுக்கு போனாலும், எப்போ தொகுதிக்கு போனாலும் அவங்க குறைகளை அவர்கள் சொல்ல தான் செய்வார்கள். அதில் ஒன்றும் பெரிய விஷயங்கள் கிடையாது. உங்களுக்கு எதிர்ப்பு, நீங்கள் இங்கே வரக்கூடாது அப்படிலாம் யாரும் யாரையும் சொல்கிறது கிடையாது. எங்களுடைய மக்கள் எங்களை சொல்லதே கிடையாது. நாங்கள் இருந்து அவங்ககிட்ட பேசிட்டு தயவு செய்து அதை முழுமையாக ஒளிபரப்புங்கள். என்ன நடந்தது என் அதுதான் நான் ஊடகங்களுக்கு வைக்கிற வேண்டுகோள். ஊடகத்திற்கு என்று ஒரு தர்மம் இருக்கின்றது. அதனால அதை முழுமையாக என்ன நடந்தது, அதுக்கப்புறம் அந்த மக்கள் என்ன சொன்னாங்க, பேசியிருக்கோமா அவங்க கிட்ட பேசி தான் இதை வாங்கணும்னே, சரி அதை சீக்கிரம் பண்ணுங்க, அவ்வளோதான் அவங்களுடைய கோரிக்கை. எல்லா சமயம் இப்போ நான் 3 மாதத்துக்கு கூட தொகுதியில் ஆய்வுக்கு போகிறப்ப சொல்ல தான் செய்வாங்க. ஸோ அதுக்குத்தானே நம்ம இருக்கிறோம், கேட்டுக்கொண்டு அதை நிறைவேற்றுவதற்காகத்தானே நாங்கள் இருக்கிறோம். அதனால இதை வந்து ஒரு பெருசாக எதிர்கட்சிகள் உடனே எதிர்ப்பலை இருக்குது போகிற இடத்துல எல்லாம் இல்லைன்னு. ஏங்க மணிப்பூரில் உங்களை விரட்டி அடித்ததை விடவா வந்து போகிற இடங்கள்ல எல்லாத்துலேயும், உத்தரப்பிரதேசத்தில் நீங்கள் அறிவித்த ஒரு வேட்பாளரே நான் நிற்க மாட்டேன்னு வாபஸ் வாங்கிட்டார். அப்போ அதெல்லாம் எதில் கொண்டு போய் சொல்வீங்க வந்து அமைச்சர் உதயநிதி அவர்கள் உங்களை? ஆ, ஏன்னா விமர்சிக்கிறதுக்கு இதை பயன்படுத்திக்கிறாங்க. அது சரி, அதுக்கு தம்பியே நல்ல விளக்கம் கொடுத்துட்டாரு. அறிவார்ந்த வேட்பாளர், சிந்திக்கின்ற வேட்பாளர், எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு அழகு என்கின்ற ஒரு இதுக்குள்ள வரும். நீங்கள் உடனே அதை அவர் இப்படி திருப்பிங்கன்னு அடுத்த சென்டென்ஸே சொன்னார், உடனே இதை மட்டும் கேரி ஆன் பண்ணிடாதீங்க, இது அத்தனையும் சேர்ந்தது தான் வருது. அடுத்து சரியான விளக்கமே கொடுத்து விட்டார். மறுபடியும் அதை வந்து இது பண்ண வேணாம். அப்படியெல்லாம் ஏதாவது மீம்ஸ் போட்டால் நான் அதை ஒரு நகைச்சுவை உணர்வோடு தான் நான் கடந்து போவேன். நான் ஒரு படைப்பாளி, எனக்கு வந்து அதனால் அப்படி ஒரு கிரியேட்டிவான ஒரு மீம்ஸை போட்டால் அது ஒரு நகைச்சுவை உணர்வோடு கடந்து செல்வதற்கான மனப்பக்குவமும் எனக்கு உண்டு. ஓகே, ரொம்ப நன்றிங்க மேம். உங்களுடைய பிஸி ஷெடியூலுக்கு நடுவில் எங்களுக்கு நேரம் கொடுத்ததுக்கும் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கும் ரொம்ப நன்றி. நன்றி, நன்றி. We'll be right back.